வெல்கம் டு ஜெயின்ஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரவா உத்தப்பம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரவா உத்தப்பத்துக்கு தேவையான பொருட்கள் எடுத்தோம்னா, நான் 200 கிராம் ரவா எடுத்திருக்கேன், 100 கிராம் வந்து கெட்டியான புளிச்ச தயிர் எடுத்திருக்கேன். ரொம்ப புளிச்சிக்கக்கூடாது, லைட்டாக புளிச்சிருக்கணும். இது கூடவே மேலே போடுறதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். பெரிய சைஸ் கேரட்டை துருவி எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகாவை கட் பண்ணியிருக்கேன். தக்காளி கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை கட் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். இதில் 1 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். எண்ணெயும் உப்பும் தேவையான அளவு எடுத்துக்கலாம். ரவா ஊத்தாப்பக்கத்துக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு நான் பாத்திரம் எடுத்திருக்கேன். அந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்க ரவையை போட்டுடலாம். ரவையை போட்டுட்டு அது கூடவே எடுத்து வச்சுருக்கோம்ல தயிரை, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். தயிர் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அளவுக்கு ரவையையும் தயிரையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஊத்தாப்பக்கத்துக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு அது கூடவே எடுத்து வச்சுருக்க பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். அதாவது ஆப்ப சோடா. இது போட்டால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான். இது போட்டு கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இட்லி மாவு பதத்துக்கு வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துடலாம். மாவை கரைக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா வந்து மாவை கலக்கி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். மாவு வந்து 15 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கு மேலே ஊத்தாப்பத்துக்கு மேலே போடுறதுக்கு கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் வெங்காயத்தெலாம் நல்லா ஒரு பவுலில் போட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். வெங்காயம், தக்காளி, கேரட், இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுட்டு இந்த இதுக்கு தேவைக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மாவில் ஆல்ரெடி உப்பு போட்டுருக்கோம். இதுக்கு மட்டும் சும்மா ரொம்பவே கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃபில்லிங்கை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஃபில்லிங் கிடையாது, ஊத்தாப்பத்துக்கு மேலே போடுறது. அந்த மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ரவையை நல்லா 15 நிமிஷம் ஊறிச்சு. நமக்கு இந்த அளவுக்கு கெட்டியாயிருக்கு. இன்னும் கொஞ்சம் இதில் தண்ணி ஊற்றி நம்ம வந்து கொஞ்சம் இட்லி மாவு பதத்துக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இட்லி இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் நம்மளால் ஊத்தாப்பம் பண்ண முடியாது. அதனால் இதுக்குள்ளே ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கலக்கி எடுத்தாச்சு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் ஊத்தாப்பம் வந்து நல்லா வரும். இப்போ வந்து நம்ம வந்து ஊத்தாப்பம் ரெடி பண்ணிடலாம். ஊத்தாப்பம் பண்ணுறதுக்கு தோசைக்கல் வச்சுட்டேன். கல் நல்லா காய்ஞ்சிருச்சு. மீடியமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2 கரண்டி, இந்த மாதிரி சின்ன கரண்டியில் 2 கரண்டி ஊற்றுங்க. ஊற்றிட்டு ரொம்ப தோசை மாதிரி பெருசாக விரிக்க வேணாம். சும்மா லைட்டாக, கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு ஊற்றிட்டு அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல மிக்சர், அதையும் போட்டு இது மேலே நல்லா அழகாக தூவிக்கலாம். கேரட்லாம் போட்டிருக்கனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி மேலே கேரட் அந்த மிக்சர்லாம் தூளதுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக நெய் விட்டு வேக வச்சுக்கலாம். நெய் இல்லை எண்ணெய் எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ வேகட்டும், காட்டுறேன். இந்த மாதிரி ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம மேலே போட்டிருக்கோம்ல அந்த கேரட் வெங்காயம் அந்த மிக்சர்லாம் நம்ம தோசைக்காரணி வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஊத்தாப்பத்தோடு நல்லா வந்து ஒட்டி உதிராமல் கிடைக்கும். நமக்கு மாவு இல்லாத டைமில் டக்குன்னு ஒரு 20 மினிட்ஸில் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணுங்கள். இது இப்போது ஒரு பக்கம் வந்து வெந்துருச்சு. இப்போ அடுத்த பக்கம் திருப்பிக்கலாம். பார்த்து பொறுமையாக திருப்பணும். ரவை ஊத்தாப்பம் ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. இது தேங்காய் சட்னியோட சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாவு இல்லாத நேரத்தில் டக்குன்னு ஒரு 1/2 அவரில் பண்ணி கொடுத்துருவாங்க. பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேவ்ஸ் குக்கிங்.